கெமிக்கல் கிடையாது. லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் வந்து ஆர்கானிக் லிப்ஸ், ஹெர்பல் கிடையாது. ஓகே. பீட்ரூட் அந்த மாதிரி எல்லாம் லிப்பாமில் இருக்கும். இது வந்து ஆர்கானிக். கலர் வந்து நம்ம வந்து ஆர்கானிக் பிக்மெண்ட் கலர் போட்டுக்கிறது. அது பீட்ரூட் பவுடர் வச்சு பண்ணுறது, வேக்ஸ் பட்டர் அதெல்லாம் போட்டு பீட்ரூட் பவுடர் வச்சு பண்ணுறது. அந்த சம்மர் டைத்தில் வந்து ரொம்ப வெயில்னால கருத்து போயிருப்பாங்க. வெயில் அலையிறவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க. போலீஸ் பிடி சார்ஸ் பிடி டீச்சர்ஸ் எல்லாம் ரெகுலராக வெயிலே நிற்பாங்கல்ல. அதனால 8 வருஷமா பிக்மெண்ட் வந்து இந்த ஒரு சோப்புலேயே குறைஞ்சிருக்குன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஹேர் ரிமூவல் சோப்பு, ஹேர் ரிமூவல் இதுவும் நாங்கள் ரீசெண்டாக லான்ச் பண்ணலாம். ஸ்டார்டிங் வந்து கிடையாது. அதாவது வந்து ஹேர் ரிமூவ் பண்ணுறதுனா சும்மா வந்து கெமிக்கல் கிடையாது. இதுல உள்ளது எல்லாமே வந்து ஹெர்பல். இதுக்கு நார்மல் உருளைக்கிழங்கு சோப்பு, இது மில்க் பொட்டேட்டோ. ஓகே, நார்மல் உருளைக்கிழங்கு கவர் விட்டுக்கலாம். இது வந்து மில்க் பொட்டேட்டோ. முல்தானி மெட்டி வந்து நிறைய ஸ்கின் ப்ராப்ளத்தை சரி பண்ணும். நார்மலா அதை யூஸ் பண்ணாலே ஸ்கின் நல்லா வந்து ஸ்மூத் ஆகும், நல்லா வந்து ஷைனிங் ஆகும். அப்படியே பாதாம் முழுசா வாங்கி நாங்களே கிரைண்ட் பண்ணி அதை நல்லா சலிச்சு இப்படி பண்றதுனால அந்த அந்த தோல்ல உள்ள இதுதான் இருக்கும். பாதாம் பொருள், பாதாம் தோல் சின்ன குழந்தைங்களுக்காக மிக்கி மவுஸ் மாதிரி பண்ணது. அவகடா சோப்பு சார், அவகடா அவகடா ஃப்ரூட் வந்து பட்டர் மாதிரி இருக்கும். ஓகே, இதுவும் வந்து ட்ரை ஸ்கினுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தான் சார் புதினால இருக்கு சோப்பு. புதினாலும் அதே பெனிஃபிட் தான் சார், நல்லா ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும். பரு தொழும்பு குறையும். புதினா கண்டிப்பா பெயின் ரிலீஃப் எடுக்குதுங்களா? இருக்கும் சார் கண்டிப்பா. எதை வச்சு சொல்றேனா சார், நான் உள்ள ஆட் பண்ண அந்த எசன்சியல் ஆயில் கண்டிப்பா பெயின் ரிலீஃப் பண்ணுது. இது வந்து உளுந்தம்பருப்பு சோப்பு சார். உளுந்தம்பருப்பு என்னங்க சொல்லி, கொத்தமல்லி உளுந்தம்பருப்பு புதினா எல்லாமே நம்ம கிச்சன்ல உள்ள ஐட்டம் தான் சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லாஸ். இன்றைக்கி விடையில் நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதாவது கோவில்பட்டி. கோவில்பட்டினாவே எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது கடலை மிட்டாய் இல்லைங்களா? அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குங்க. என்னென்னு கேட்டால் எல்லாமே ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு. சொல்லுங்கள் சிஸ்டர், நம்ம இடம் எங்கே இருக்குது, நம்ம என்ன பண்ணிட்டுருக்கிறோம்? கோவில்பட்டியில் இருக்குது சார். இங்கே கோவில்பட்டியில் வந்து உள்ள என்டர் ஆகிற இடத்துல ரோட்டுக்கு மேலே சக்தி சாரா ஹெர்பல்ஸ்னு இங்கே ஷாப் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே என்ன ஸ்பெஷலுங்க? இங்கே என்ன ஸ்பெஷல்னா சார், சோப்ஸ் வந்து 64 வகையான சோப்ஸ் பண்ணுறேன். அப்படியேங்க, அவ்வளோவுமே ஹெர்பல் சோப்ஸ் தான், எல்லாமே ஹெர்பல்ஸ் நேச்சுரல் சோப்ஸ் தான். ஓகே, இப்போ ஹெர்பல் சோப்ஸ் இப்போ நார்மலாக வந்து நான் கடையில் வாங்கி சோப் போட்டிருப்பேன், திடீர்னு ஹெர்பலுக்கு மாறும்போது எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குங்க? நார்மலாக குளிக்கிறதுக்கு மட்டுமே சோப் பண்ணுறதுக்கு சோப்பு போடுறத தாண்டி சார், ஸ்கின் அலர்ஜிஸ் ஸ்கின்ல உள்ள அத்தனை ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்றதுக்கு எல்லா வகையான சோப்ஸும் இங்கே இருக்கு. ஓகே, ஸ்டார்டிங் பிம்பிள்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பிம்பிள் ரெடியூஸ் ஆக சோப் இருக்கு. ஓகே, கருவளையம் ரெடியூஸ் ஆக சோப் இருக்கு. ஓகே, அப்புறம் ஃபேர்னஸ் ஆகிறதுக்கும் சோப் இருக்கு. அப்புறம் இச்சிங், சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இச்சிங் வந்து என்ன காரணத்துக்காக வருதுன்னு தெரியாது, ஆனா வந்து எல்லா வகை எந்த காரணத்துக்காக வந்தாலும் சரி குப்பைமேனி சோப் போட்டா இச்சிங் சரியாகும். அதையும் தாண்டி அலர்ஜியில வந்து அதையும் தாண்டி வேற விதமான அலர்ஜி இருந்தாலும் ஆன்டி அலர்ஜி சோப் பண்றதுக்கு அதை போட்டோம்னா அவங்களுக்கு அலர்ஜி சரியாகும். நிறைய வகையான சோப் எவ்வளவு வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க? 64 வெரைட்டிஸ். அது இல்லாம நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சிஸ்டர். இந்த ப்ராடக்ட்லாம் சார் சோ குளிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பாடியில் வந்து யூஸ் பண்ணுறோங்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, லைக் ஜெல்லு, அப்புறம் வந்து ஸ்க்ரப்பு, மாய்ஸ்சரைசர், அப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே எல்லாம் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுறதுக்கு தேவையான சீரம், ஆயில்ஸ், பாடி மசாஜ் ஆயில்ஸ், நைட் க்ரீம், டே க்ரீம், இப்படி எல்லாமே இதில் இருக்குது சார். ஃபேஸ் வாஷஸ் கிட்டத்தட்ட நிறைய இருக்க மாட்டேங்குது. அந்த ராக்லையும் ஃபுல்லாக வச்சுருக்கிறீங்க, இந்த ராக்லையும் ஃபுல்லாக வச்சுருக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இது வந்து நிறைய நம்ம மக்கள் கேட்குறாங்கன்னா அனுப்பிவிடலாங்களா கொரியர்? தாராளமாக அனுப்பலாம் சார். ஓகே, இன்கேஸ் நான் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டேன், நான் வந்து எங்கள் ஏரியாவில் பிஸ்னஸ் உங்கள் ப்ராடக்ட் வச்சு பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னாலுமே அது பண்ண முடியுமா? அதுவும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சார். ஜூன் மந்த்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, 50 சோப்ஸ் வாங்கினா ஹோல்சேல் ப்ரைஸுக்கு தரேன் சொல்லி ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு அதை நம்ம சேல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ரெண்டு விதமாக இந்த வீடியோ அமைப்பது, ஒன்று வந்து ஹோல்சேலில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு. ஓகேங்களா? அது போக பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டு நான் ஒவ்வொன்றா வாங்கிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் காஃபி கொண்டு வச்சுட்டு வாஷ் பண்ணுங்க வீடியோ போயிடலாங்களா? குப்பைமேனி சோப், குப்பைமேனி சோப்ஸ் வந்து முன்னாடி வந்து அலர்ஜிக்காக வாங்கினாங்க, அப்புறம் சுகர் பேஷண்ட்ஸ் வாங்கினாங்க, ஒன்று ஆறாத பொண்ணுன்னு வாங்கினாங்க. இப்போ என்னன்னா லேடிஸ் அழகுக்காகவே அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. இது போட்டால் எங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்குது, பிம்பிள்ஸ்லாம் குறையுது அப்படின்னு அழகுக்காகவும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து லெமன் சோப் சார். லெமன் சோப் வந்து ஆயில் ஸ்கின்னுக்கு நல்லாயிருக்கும், பிம்பிள் மார்க்ஸ் குறையும்,
ஆயில் ஸ்கில்க்கு தான் மெயினாக கொடுப்போம். ட்ரை ஸ்கில் பட் இதெல்லாம் ஃபீட்பேக் எப்படி எடுக்கிறீங்க? ஏன்னா வந்து இவ்வளோ சோப் பண்ணிக்கிறீங்க, எத்தனை கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் என்னென்ன சார்? கஸ்டமருக்கு வந்து நம்ம கொடுத்ததோட சேர்த்து நீங்கள் வந்து ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுவோம். கண்டிப்பாக எல்லா கஸ்டமர்ட்டேருந்து வராட்டாலும் பாதிக்கு பாதி கஸ்டமர்ட்டேருந்து வந்துடும். அவங்களுமே கொஞ்சம் நாள் கழித்து டைம் இல்லை எங்களுக்கு சொல்கிறதுக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு 1 வீக் கழிச்சோ 10 டேஸ் கழிச்சோ ஃபீட்பேக்ஸ் போட்டுருவாங்க. அந்த அதை எங்களை விட அழகாக, ஏன்னா அவங்க யூஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க, எங்களால் எல்லாமே யூஸ் பண்ண முடியாது, எங்களை விட அழகாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த சோப்பு போட்டதுனால இந்த பெனிஃபிட் எனக்கு கிடச்சிது, நான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணேன், என் பாப்பாவுக்கு என் குழந்தைக்கு இது கொடுத்தேன், என் ஹஸ்பண்ட் இது போட்டார் அப்படின்னு சொல்லி அழகாக கஸ்டமர் சப்போர்ட் நல்ல சப்போர்ட் சார். பயங்கர அதுக்கப்புறம் இது ஆரஞ்சு சோப்பு, இதில் வந்து மில்க் ஆட் பண்ண மாட்டோம், ஏன்னா மில்க் ஆட் பண்ண அது ஒரு மாதிரி தெரிஞ்சு போயிடும் பண்ண மாட்டோம். சரி, லெமன் ஆரஞ்சு தவிர மற்ற எல்லாத்துலேயுமே மில்க்கு தனியாக நார்மல் தனியாக உண்டு. ஓகே, செம்பருத்தி சோப்பு வந்து நல்லா க்ளோயிங் கொடுக்கும், சின்ன பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், நல்ல நொற நிறைய வரும். நார்மலா செம்பருத்தியே நொற கொடுக்குமா, நல்லா நொற கொடுக்கும். இந்த சோப்பு நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க. ஃப்ளவர்ஸ்ல 3 சோப்பு பண்றோம் சார், 1 செம்பருத்தி, இன்னொன்னு ஆவாரம்பு. ஆவாரம்பு ஆவாரம்பு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அம்மா போட்ட தழும்பு ரொம்ப நாளாக ஆறாத தழும்பு, அந்த தழும்பு சரி பண்ணும். நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க, சின்ன வயசுலேருந்து எனக்கு அம்மா போட்ட தழும்பு இருந்துச்சு, இந்த உங்கள் ஆவாரம்பு சோப்பு போட போட அப்படியே குறைஞ்சிட்டு வருது, 20 வருஷத்துக்கு மட்டும் உள்ள தழும்பு குறைஞ்சிட்டு வருதுன்னா எனக்கு திருநெல்வேலேருந்து ஒரு கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுத்து அந்த ஃபீட்பேக்கை வச்சு நிறைய பேர் வாங்கினாங்க ஆவாரம்பு சோப்பு. ஆமாம். ஓகே சார், அடுத்து இன்னொரு ஃப்ளவர் வந்து ரோஜா. ரோஜா ரோஸ் ஆக்சுவலாக இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது நேற்று என்னோட அனுபவம் என்ன அப்படின்னா, ரோஜா பூ சோப்பு ரோஸ் கலர் இருக்காதா அப்படின்னு. ஆமாம், நான் அதை கேட்கலான் இருந்தேன். இப்போ என்னங்க ரோஸ் கலர் இல்லாமல் என்ன கலர் இருக்குது? இது இப்படி தான் சார் வரும். நாங்கள் வந்து ரோஸ் பன்னீர் ரோஸை வந்து வாங்கிட்டு வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி அதோட அந்த கிரைண்ட் அண்ட் பேஸ்ட்டை எடுத்து சோப்பு மேக் பண்ணுறோம். இப்படி தான் வரும் இது. அவங்க வந்து ரோஸ் கலரில் பண்ணாங்கன்னா கலர் ஆட் பண்ணுவாங்களா இருக்கும். ஓகே ஓகே, கலர் ஆட் பண்ணுவாங்க, ரோஸ் கலரில் வரும். இப்படி தான் வரும். இது வந்து அந்த ரோஸ் ஃபுல் ஃப்ளவரை வேஸ்டே பண்ணுறது கிடையாது, அப்படியே அந்த ஃப்ளவர் அப்படியே வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்து பேஸ்ட் பண்ணி பண்ணால் இப்படி தான் வரும் சார். ஹேண்ட் ரிமூவல் சோப்பு சார். ஓகே, இந்த சம்மர் டைத்தில் நிறைய போச்சு. இது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது பாடியில் 2 விதமான கலர் தெரியும் இல்லையா, சட்டைக்கு மேலே இது போட்டு குளிக்க குளிக்க டேன்னால உண்டான கருப்பை ரிமூவ் பண்ணிடும். கண்டிப்பாக ரிமூவ் பண்ணுவோம். இது டேன் ரிமூவல் சோப்பு. ஆனால் ரெகுலராக யூஸ் பண்ணுங்களா இல்லை? இல்லை, அது சம்மர் மாறினப்பறம் அவங்களும் மாறிடுவாங்க, அந்த சோப்புலேருந்து வேறு சோப்புக்கு மாறிடுவாங்க. அந்த சம்மர் டைத்தில் வந்து ரொம்ப வெயில்னால கருத்து போயிருப்பாங்க, வெயில் அலையறவங்க ரெகுலரா யூஸ் பண்றாங்க, போலீஸ், பிடி சார்ஸ், பிடி டீச்சர்ஸ் எல்லாம் ரெகுலரா வெயிலே நிப்பாங்கல்ல, அதனால மத்தபடி நார்மலா இது வந்து மாறிடுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு டான் ரிமூவ் ஆனவனே வேற சோப்பு மாறிடுவாங்க. ஓகே, சோப்புல இவ்வளவு விஷயம் இருக்குங்களா? இதுங்க தேன் சோப்பு சார், தேன் ஹனி மாய்ஸ்சரைசர். ஓ, இது பியூர் ஹனி சார், மலை தேன் வாங்கி அப்படியே தேன் ஊத்தி பண்ண சோப்பு. ஓகே, இது நல்ல மாய்ஸ்சரைசர், குழந்தைகளுக்கு கூட யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். அடுத்ததுங்க இது வந்து சியா பட்டர் சோப்பு சார். ஓகே, நார்மலா ட்ரை ஸ்கின்னுக்கு நம்மளுக்கு நிறைய சோப்ஸ் இருந்தாலும் சியா பட்டர் சோப்பு என்ன பண்ணா எக்ஸ்ட்ரீமா ட்ரைனஸ் இருக்கும். லைக் இந்த ஏலகிரி, கொடைக்கானல், ஊட்டியில் உள்ள கஸ்டமர்ஸ் எல்லாம் இது வாங்குவாங்க. அவங்களுக்கு வந்து நார்மலா கோட் மில்க், மில்க் பப்பாயா போட்டால் கூட ட்ரைனஸ் போகல, இன்னும் கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக ஸ்பெஷலா பண்ணதான் இது. இதுல சியா பட்டர் இருக்கிறதுனால நல்லா எக்ஸ்ட்ரீமான ட்ரைனஸ் இருங்க போகும் சார். சூப்பர் சார். சோ இது ப்ரிபரேஷன்லாம் இங்க தான். இங்க தான் சார், பின்னாடி தான் இருக்கு சார். ப்ரிபரேஷன் பண்ணிட்டீங்க எல்லா சோப்புக்கும்? எல்லா சோப்புமே இங்க தான் சார். சூப்பர் சார். இதுங்க இதுவும் ரொம்ப ஃபேமஸான சோப்பு சார், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சோப்பு. ஓகே, இது வந்து இதுவும் அதே மாதிரி தான், எனக்கு 8 வருஷமா பிக்மெண்ட் இருந்துச்சு, இந்த ஒரு சோப்புல குறைஞ்சிருக்குன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, 8 வருஷம், 10 வருஷம், அதாவது இப்போதான் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு சோப்புல சரியாயிரும், ஒரு 8 வருஷம் 10 வருஷம் இருக்கு அப்படிங்கிறத இந்த சோப்பு கண்டினியூஸா ஒரு 5-6 சோப்பு யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் கொஞ்சமா குறையும். உங்களுக்கு பிக்மெண்டேஷன் நிறைய இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சோப்பு, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சோப்பு. ஓகே, இதில் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்க்ரப் ஆட் பண்ணியிருப்போம், அதனால் அந்த ஸ்க்ரப் டீப்பாக வந்து க்ளீன் பண்ணி
பிக்மெண்ட் டஸ்ட் ரிமூவ் பண்ணும். கண்டிப்பாங்க. பக்கத்தில் இருக்கிறதுங்க பிளாக் கலர், இது வந்து பிரைடல் சோப்புன்னு பேர் சார். பிரைடல் கல்யாண பொண்ணுங்க யூஸ் பண்ணுறதுக்காக கோல்டு பவுடர் கொஞ்சம் போட்டு பண்ணிப்போம். இது ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அவங்க பியூட்டி பார்லருக்கே போக வேண்டாம் சார். அப்படியே வந்து இந்த சோப்பே வந்து அவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோ பண்ணும். ஒரு ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் எப்பவுமே இருக்கும். மேரேஜ் ஆக போகிற பொண்ணுங்க ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டாங்கன்னா இதை ரெகுலராக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நல்லா இருக்குக்கா, க்ளோயிங்காக இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவாங்க சார். பிரைடல் சோப்பு இது. பிளாக்ங்க, பிளாக் வந்து சார்கோல் சோப்பு. இது ஆயில் ஸ்கின்னுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப ஆயில் வடிகிறவங்களுக்கு, நிறைய பசங்க ஜென்ட்ஸ் எல்லாம் இந்த சோப்பு வாங்குவாங்க. சாம்பூல் சோப்பு. இது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹேர் ரிமூவல் சோப்பு. ஹேர் ரிமூவல் இதுவும் நாங்கள் ரீசெண்டாக லான்ச் பண்ணது தான், ஸ்டார்டிங் வந்து கிடையாது. ஓகே. அதாவது வந்து ஹேர் ரிமூவ் பண்ணுறதுனா சும்மா வந்து கெமிக்கல் கிடையாது இதில். இதில் உள்ளது எல்லாமே வந்து ஹெர்பல். ஓகே. ஹெர்பல் வச்சே வந்து சோப் மேக் பண்ணனால உடனே ஹேர் ரிமூவ் ஆகாது. இதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண கொஞ்சம் நாள் குறைஞ்சது 40 டேஸ், அதுக்கப்புறம் யூஸ் பண்ண யூஸ் பண்ண அவங்களுக்கு கிராஜுவலாக அந்த ஹேரோட ஸ்ட்ரென்த் அண்ட் கம்மியாகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி ஹேர் ரிமூவாக இருக்கும். ஓகே. இது வந்து சின்ன குழந்தைங்கள்ந்து யூஸ் பண்ணனா ஹேர் கண்டிப்பாக இருக்காது குழந்தைங்களுக்கு. சூப்பர். இது நான் சொன்னது மாதிரி அந்த எல்லாத்துலயுமே ரெண்டு ரெண்டு சோப்பு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து உருளைக்கிழங்கும் மில்க்கும் போட்டு பண்ணது சார். இங்க இருக்கு நார்மல் உருளைக்கிழங்கு சோப்பு, இது மில்க் பொட்டேட்டோ. ஓகே. நார்மல் உருளைக்கிழங்கு இரும் கவர் விட்டுக்கல தான். இது வந்து மில்க் பொட்டேட்டோ. ஓகே. பால் ஊத்தி பண்ண உருளை. இது என்ன யூஸ்ங்க பொட்டேட்டோல? இது வந்து Black dots குறைக்கும் சார். ஓகே. கருவளையமும் குறையும். இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் உண்டு. சில பேர் ரொம்ப ஃபேர்னஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லுவாங்க செய்வாங்க. நான் கொடுக்கறது வந்து பிளாக் டாட்ஸ் இருக்கவங்களுக்கு கொடுப்பேன், கருவளையம் பிளாக் டாட்ஸு, அப்புறம் வந்து பிம்பிள் மார்க்ஸ் இருக்கவங்க கொடுப்பேன். யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ஃபேர்னஸ் கொடுத்த கலராக இருக்குக்கான்னு சொல்லியிருக்காங்க. ரைட் 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 ரைட். சூப்பருங்க. அடுத்து அதுங்க. இது வந்து ரைஸ் சோப்பு சார். ரைஸு? ஆமாம். இதுலேயும் வந்து எல்லா எல்லா வகையான பவுடர்லையும் பண்ணிப்போம். அதாவது வந்து நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற பவுடர் எல்லாத்துலேயும் பண்ணியிருக்கோம். ரைஸில் பண்ணுறோம், கடலை மாவில், பாசி பயிரில், அப்புறம் வந்து மஞ்சளில், டர்மரிக்லேயே ரெண்டு மஞ்சள், நார்மல் மஞ்சள், பூசு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், அதில் ரெண்டு வகையான மஞ்சளில் பண்ணுறோம். முல்தானி மெட்டியில் பண்ணுறோம் சார். முல்தானி மெட்டி? ஆமாம். இது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு. முல்தானி மெட்டி இந்த இருக்கு சார். முல்தானி மெட்டி வந்து நிறைய ஸ்கின் ப்ராப்ளத்தை சரி பண்ணும். நார்மலாக அதை யூஸ் பண்ணாலே ஸ்கின் நல்லா வந்து ஸ்மூத் ஆகும், நல்லா வந்து ஷைனிங் ஆகும். அதை தாண்டி வந்து இந்த குட்டி குட்டியாக வந்து வேர்க்கூறு மாதிரி சில பேருக்கு இருக்கும். அது பரு கிடையாது, சில பேர் பருன்னு சொல்லுவாங்க. அந்த வேர்க்கூறு மாதிரி உள்ளது இந்த முல்தானி மெட்டி சோப்பு நல்லா குறைக்கும். சூப்பர் சார், சூப்பர். இது வந்து பேபி சோப் சார். பேபி சோப்? ஆமாம். இது பிறந்த குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே. டாட்டா இருக்கு. பாதாம் பருப்பு சார். பாதாம் பருப்பு வந்து வெளியில் பவுடராக வாங்கினா எப்படி கொடுக்காங்களோன்னு தெரியாமல் நாங்கள் அப்படியே பாதாம் முழுசாக வாங்கி நாங்களே கிரைண்ட் பண்ணி அதை நல்லா சளிச்சு இப்படி பண்ணுறதுனால அந்த அந்த தோளில் உள்ள இதுதான் இருக்கும். பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பு சின்ன குழந்தைங்களுக்காக மிக்கி மவுஸ் மாதிரி பண்ணது. சில பேரண்ட்ஸ் கூட கேட்பாங்க குழந்தைங்களுக்காக பண்ணுறது கலராக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிம்பாங்க. ரோஸ் கலர், மஞ்சள் கலர்னு கலர் ஆட் பண்ணி அந்த கலர்னால சின்ன குழந்தைங்க ஸ்கின்னுக்கு எதுவும் டேமேஜ் ஆகப்படாது. அதனால இதில் வந்து பால், பாதாம், அவ்வளோதான். பட்டர் மாதிரி இருக்கும். இதுவும் வந்து ட்ரை ஸ்கினுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப மாய்ஸ்சரைசிங்கா இருக்கும். இது வந்து முருங்கை இலை சோப்பு சார். முருங்கை இலை சோப்பு? முருங்கை இலை வந்து நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. அது வந்து நம்மளோட ஏஜை வந்து தள்ளி போடும்னு சொல்லலாம். ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு சுருக்கம் குறையும். ஓகே. கருப்பு புள்ளி மொத்தத்திலே வந்து ஏஜ் வந்து ஆன்டி ஏஜிங் சோப்புன்னு சொல்லலாம். இது முருங்கை இலை சோப்பு. ஆமாம். ரைட்டுங்க. இது கொத்தமல்லி சோப்பு சார். ஓ, என்னங்க கொத்தமல்லி சோப்புல வந்து இது எதுக்காங்க? இதுவும் ரிங்கிள் ரெடியூஸ் பண்ணும் சார். நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொத்தமல்லி பார்த்தாலே அது நம்மளுக்கு தெரியும் அந்த ஸ்மெல், அது நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கும். அதே ரெஃப்ரெஷ் இதில் சோப்பு போட்டு யூஸ் பண்ணுவாங்க. கொத்தமல்லி சோப்பு. ஆமாம், கொத்தமல்லி அதே பெனிஃபிட் தான் சார். புதினால இருக்கு சோப்பு. புதினாலும் அதே பெனிஃபிட் தான் சார். நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பரு தழும்பு குறையும் புதினால சோப்பு போட்டோம்னா. இந்த காஞ்சி போயிருக்கும் பரு தழும்பு அதெல்லாம் குறையும். ஓகே. ஸோ இப்போ இந்த சோப்போட இமேஜஸ் எல்லாமே எங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுருவீங்களா? எடுத்துக்கிட்டே இருக்கும் சார். இப்போ புதுசு புதுசாக பண்ணுறதுனால ரீசெண்டாக பண்ணதுக்கு பிக்சர்னு கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். ஓகே. லைக் இப்போ கூட ரீசெண்டாக வந்து பெயின் ரிலீஃப் சோப் பண்ணியிருக்கோம் சார். பெயின் ரிலீஃப் சோப்?
இருக்கு சார், பெயின் ரிலீஃப் சோப்பு. ஓ, இது எப்படிங்க யூஸ் பண்றது? இது வந்து சின்னமன் பவுடர் வச்சு பண்றது சார். ஓகே, ஹனி சின்னமன் பவுடர் கொஞ்சம் டர்மரிக். ஓகே, இதோட வந்து நமக்கு பாடி பெயின் ரிலீஃப் ஆகிறதுக்கான எசன்சியல் ஆயில்ஸ் மிக்ஸ் பண்ணிப்போம். ஓகே ஓகே, சிக்ஸ் வகையான எசன்சியல் ஆயில் மிக்ஸ் பண்ணிப்போம். அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க நீங்க குளிக்கும் போது அந்த எசன்சியல் ஆயில் வந்து உங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிமூவ் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பாடி பெயின், டயர்டனஸா இருக்கும் அப்படின்னா குளிச்சுட்டு இது ஒரு வார்ம் வாட்டர் வச்சு குளிச்சா ரொம்ப நல்லா எஃபெக்டிவா இருக்கும். பெயின் ரிலீஃப் சோப்பு. ஆமா சார். ஆனா கண்டிப்பா பெயின் போயிருங்களா? இது லான்ச் பண்ணவே இல்ல சார், அது வந்து ட்ரை பண்ணி பாத்துட்டு இருக்கோம், யூஸ் பண்ணி பாத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே, எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா லான்ச் பண்ணிரோம் சார். 1 வீக்ல பண்ணிரோம். சூப்பர். கண்டிப்பா பெயின் ரிலீஃப் எடுக்குதுங்களா? எடுக்கும் சார், கண்டிப்பா. எதை வச்சு சொல்றேனா சார், நான் உள்ள ஆட் பண்ண அந்த எசன்சியல் ஆயில் கண்டிப்பா பெயின் ரிலீஃப் பண்ணுது. ஓகே ஓகே ஓகே. அந்த எசன்சியல் ஆயில் வச்சு நாங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டோம். அது ஒரு சின்ன டியூப்ல போட்டு கொடுத்து தலைவலிக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணி பெயின் ரிலீஃப் ஆயிலும் கொடுத்துட்டோம். அதே எசன்ஸ்ல இருந்து அந்த சோப்பில் மிக்ஸ் பண்ணிக்கும். அது நல்லா ரிலீஃப், நல்லா தூக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்களுக்கு, பெயின் இருக்கவங்களுக்கு அதை யூஸ் பண்ணி பார்த்து நெத்தியில் கொஞ்சம் தடவைனா போதும், அந்த தலைவலி அந்த ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும். அந்த ஆயில் நல்ல ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ஆயில் வச்சு சோப்பு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இது வந்து மில்க் குக்கும்பர், நான் அப்பல சொன்னது. ஆமா ஆமா ஆமாங்க, மில்க் குக்கும்பர், மில்க் பப்பாயா. ஓ, இதெல்லாம் மில்க்ல செஞ்சது? ஆமா, இதெல்லாம் மில்க்ல செஞ்சது. ட்ரை ஸ்கின்னுக்காக, ட்ரை ஸ்கின்னுக்காக மில்க்ல பண்ணது. ஓகே, இது வந்து உளுந்தம்பருப்பு சோப்பு சார். உளுந்தம்பருப்பு என்னங்க சொல்லுங்க? கொத்தமல்லி, உளுந்தம்பருப்பு, புதினா. ஓகே, எல்லாமே நம்ம கிச்சன்ல உள்ள ஐட்டம் தான் சார். உளுந்தம்பருப்பு வந்து ஆக்சுவலா நான் கொஞ்ச நாள் பண்ணாம இருந்தேன். ஓகே, நிறைய கஸ்டமர் கேட்டாங்க யூடியூப் சேனல்ல பார்த்தோம்னாங்க. அந்த அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா ஃபேர்னஸ் ஆகுதான். நாங்களும் உளுந்தம்பருப்பு போட்டோம், எங்களுக்கு ஃபேர்னஸ் கொடுக்குது, ஆனா எங்களால கண்டினியூ பண்ண முடியல. எங்களுக்கு நீங்க அதே சோப்பா பண்ணி தருவீங்க அப்படின்னு சொல்லி ரைட் 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 அப்படி கஸ்டமர் கேட்டு அதுக்கப்புறம் பண்ணதான் உளுந்தம்பருப்பு சோப்பு. சூப்பருங்க, ஃபேர்னஸ்க்கு ஃபேர்னஸ்க்கு. ஓகே, அந்த சோப்புல வந்து ரொம்ப முக்கியமான சோப்ஸ் இதெல்லாம். இது என்ன அப்படின்னா அம்மன் பச்சரிசி சோப் சார். ஓகே, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்கு மருன்னு ஒன்று இருக்கும், மோல் வாட்ஸ் மருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அப்படியே உதிர்ந்துடும். ரொம்ப சின்னதாக இருக்கிறது வந்து அப்படியே ஹைட் ஆயிரும், அப்படியே வந்து மடங்கிடும், அப்படியே மடங்கி இதாயிரும். இது ஃபீட்பேக் வந்திருக்கு எனக்கு 2-3 பேர். அம்மன் பச்சரிசி சோப். ஓகேங்க, இது வந்து பச்சளை சோப் சார். பச்சளை சோப். ஆமாம், பச்சளை, திருநீற்று பச்சளை ஃபுல் நேம், லாங்காக இருக்கேன்னு பச்சளைன்னு சொல்கிறது. பச்சளை சோப்பு என்ன பண்ணுன்னா, பரு பரு எல்லாத்துக்குமே இருக்குது, மேக்ஸிமம் டீனேஜ் உள்ளவங்களுக்கு இருக்குது, பெரிய வயசு உள்ளவங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கே வருது, பரு 8th படிக்கிறவங்களுக்கே வருதா. இதை யூஸ் பண்ணும்போது இந்த பரு வந்து குறைஞ்சிரும், நல்லா குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த சோப்பு வந்து வெட்டிவேர் சோப்பு. இதெல்லாம் வந்து ஆயுர்வேத சோப்பில் வரும், வெட்டிவேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ஜாதிக்காய், அப்புறம் வந்து கடுக்காய், மஞ்சிஷ்டா, அதிமதுரம், எல்லா ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸும் இப்போ பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்க, இது ஃபுல்லாமே லிப் கேர் ப்ராடக்ட் சார். ஓகே, எல்லாமே ஆர்கானிக் தான் இல்லைங்களா? எல்லாமே ஆர்கானிக் தான், இதில் எந்த விதமான இது கெமிக்கலும் கிடையாது. லிப்ஸ்டிக், லிப்ஸ்டிக் வந்து ஆர்கானிக் லிப்ஸ், ஹெர்பல் கிடையாது. ஓகே, பீட்ரூட் அந்த மாதிரி எல்லாம் லிப் பாம்ல இருக்கும், இது வந்து ஆர்கானிக். கலர் வந்து நம்ம வந்து ஆர்கானிக் பிக்மெண்ட் கலர் போட்டுக்கிறது. ஓகேங்க, லிப்ஸ்டிக்கில் வந்து இது மேட்டி லிப்ஸ்டிக் சார், இது லிக்யூட் லிப்ஸ்டிக், இது வந்து ஜெல்லி லிப்ஸ்டிக். இது இப்போ தமிழ்நாட்டு பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜெல்லி ஜெல்லி லிப்ஸ்டிக்குன்னு. இது வந்து எல்லாமே வந்து பிங்க் கலரில் தான் தெரியும், அது வந்து மைல்டாக பிங்க் கலராக தெரியும். அதனால் நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு ரொம்ப அப்படியே பிரைட்டாக லிப்ஸ்டிக் போட்டால் பிடிக்காது, இது ரொம்ப பிடிக்கும் ஜெல்லி லிப்ஸ்டிக்னு. இது வந்து லிப்பு கலராக இருக்கவங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக பீட்ரூட் லிப் பாம்னு. இது வந்து ரெண்டு விதமாக போட்டிருக்கோம், ஒன்று வந்து கண்டெய்னரில் இருக்கும், இன்னொன்று வந்து திருக்கு டைப்பில் இருக்கும். இது வந்து பீட்ரூட் பவுடர் வச்சு பண்ணுறது, வேக்ஸ் பட்டர் அதெல்லாம் போட்டு பீட்ரூட் பவுடர் வச்சு பண்ணுறது. இது நல்லா கலர் சேஞ்ச் பண்ணும், எல்லாமே கலர் சேஞ்ச் பண்ண தான் செய்யும். அதில் பீட்ரூட் தான் நிறைய போகும், நிறைய விரும்பி வாங்குவாங்க. இது வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு பண்ணுறது சார், ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு பண்ணுற லிப்பாம். அதுவே வந்து இந்த மாதிரி டைப்பில் சாப்ஸ்டிக்கில் இருக்கும். இது திருக்குனா நம்ம லிப்ஸ்டிக், இது வந்து குழந்தைங்க ஆசைப்படுவாங்க லிப்ஸ்டிக்னு கேட்குற குழந்தைங்களுக்கு, இதை கொடுத்துட்டேன்னா அவங்க லிப்ஸ்டிக்னு ஆசைப்பட்டு போட்டு விடுவாங்க. இது ரோஸ் தான், ஒன்றுமே பண்ணாது, லிப்புக்கு ஒன்றுமே இது கிடையாது. அதுலேயே வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருக்குது, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், அதில் ரெண்டு கண்டெய்னர் சாப்ஸ்டிக்லேயும் இருக்குது, கண்டெய்னரில் இருக்குது. இது வந்து சியா பட்டர், இது வந்து ஜென்ஸும் யூஸ் பண்ணுவாங்க சார், ட்ரைனஸ்ஸாக இருக்கும் சில பேருக்கு, சில பேருக்கு வெடிச்சு ரத்தம் வரும்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து இந்த இது வின்டர் டைத்தில் நல்லா போகும். இந்த இது ரெண்டு விதமாக, இது வந்து கண்டெய்னர், இது வந்து சாப்ஸ்டிக், இது வந்து ரோஸ், ஸ்ட்ராபெரி இங்கே இருக்கிறது ரோஸ், இது ஸ்ட்ராபெரி. ஓகே ஓகே, லிப்ஸ்டிக் வந்து லிப் பாம் இதெல்லாமே. ஓகே, இது வந்து லிப் கேர் பண்ணுற இன்னொரு ப்ராடக்ட் என்னென்னா லிப் சீரம். லிப் சீரம், ஆமாம். இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஆயில்ஸ் தான் சார், ஆல்மண்ட் ஆயில் அந்த மாதிரி, ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி ஆயில், ப்ளஸ் வந்து லிப்பு கலர் பண்ணுற எசன்சியல் ஆயில்ஸ். உள்ளே வந்து ரோஸ் பெட்டர்ஸ் போட்டுருவோம். இது என்ன பண்ணுன்னா லிப் வந்து நல்லா க்ளோயிங்காக கலராக காட்டும். ஓகே, அதுக்கப்புறம் இதுவும் வந்து இந்த சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு கருப்பாக இருக்கும்ல சார், அதுக்காக யூஸ் பண்ணுறது. இது நைட்டு தூங்கும் போது வந்து இதை எடுத்து லிப்பில் அப்ளை பண்ணி தூங்கினா கலர் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும், பிளாக் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு இல்லை, லேடிஸ்க்கு சில பேருக்கு கருப்பாக இருக்கும், அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க அவருக்கு நிறைய வாங்குறது வந்து ஜென்ஸ் சிகரெட் குடிக்கிறவங்க வேணும்னு கேட்பாங்க.
இதெல்லாம் லிப் கேர் ப்ராடக்ட்ஸ் சார். ஓகே. கருவளையம் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுற அண்டர் ஐ ரோல் ஆன், இதில் வந்து காஃபி கொட்டை வந்து இன்ஃபியூஸ் பண்ணியிருப்போம். இதை வந்து நம்ம கண்ணை சுற்றி ரோல் பண்ணிக்கிட்டோன்னா ரெகுலராக தூங்குறதுக்கு முன்னாடி சரி, டே டைத்தில் எப்போ வந்து யூஸ் பண்ணாலும் சரி அந்த கருவளையம் குறைய ஆரம்பிச்சிடும். இது வந்து ஐப்ரோ க்ரோத் ஆகும். ஐப்ரோ வந்து சில பேர் வந்து ஐப்ரோவே இருக்காது, திக்கனிங்காக இருக்காது, லைட்டாக இருக்கும், அவங்களுக்கு வந்து இதுவும் நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. இது வந்து அந்த ஐப்ரோவில் வந்து நம்ம இப்படி மசாஜ் பண்ணும்போது அந்த ரோல் ஆன் மாதிரி இருக்கும், இதை ரோல் பண்ணி மசாஜ் பண்ணும்போது ஐப்ரோவில் வந்து ஹேர் க்ரோத் ஆக ஆரம்பிச்சு. இதெல்லாம் வந்து ஐ மேக்கப் போடுற ப்ராடக்ட்ஸ். இது வந்து ஐ லைனர், லைனர் ஐ லைனர். ஓகே. இது வந்து மஸ்காரா. எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான் சார். மஸ்காரா இதெல்லாமே, ஐ லைனர், மஸ்காரா எல்லாமே. ஆமாம், சூப்பருங்க. காஜல். ஓகே. இது சின்ன குழந்தைங்களுக்கு கூட வாங்கிட்டு போவாங்க சார், வேறு எது பொட்டு வைக்க பயமாக இருக்குது, ஸ்கின் அலர்ஜி வந்துடும் அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தைங்களுக்கு கூட வாங்கிட்டு போவாங்க. ஓகே. லேடிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து பென்சில் ஸ்டிக் காஜல்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப அதிகமாக தெரியாது, மை போட்டால் நல்லா நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும் போடுறதுக்கு. ஓகே. அதுக்கப்புறம் குங்குமம். குங்குமம் சில லேடிஸ்க்கு வந்து நார்மல் கோவிலில் வாங்கின குங்குமம் வச்சாலே எனக்கு கருப்படிச்சுது, அலர்ஜி வயது சொல்லுவாங்க. இது ஆர்கானிக் குங்குமம், ரெண்டு கலரில் இருக்குது, ரெட்டு மெரூன், ரெண்டு கலரில் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து ஃபேஷியல் பாம்ஸு. ஓகே. இது வந்து நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம்னு நினைக்கிறோம், ஃபேஸ் வந்து பிரைட்டாக இல்லை, லுக்காக இல்லை அப்படின்னா, பார்லர் போக நேரம் இல்லை, ஒரு ஃபேஷியல் பண்ண நேரம் இல்லை அப்படின்னா, இது ஒரு குட்டி க்யூபை நம்ம ஃபேஸை நல்லா வெட் பண்ணிவிட்டு இந்த க்யூபை எடுத்துகிட்டு நல்லா ஃபேஸில் வந்து ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இது ஃபுல் க்யூபு காலியான பிறகு வாஷ் பண்ணிட்டேனா நல்லா பிரைட்டாக இருக்கும் சார். கோல்டு காஃபி, இது நாங்க அமைச்சது ரெட் வைன், கோட் மில்க், சார்கோல், இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு. ரீ க்ரோத் ஆயில், இது வந்து ஹேர் ரீ க்ரோத் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுனால ஒரு 10 drops மட்டும் அப்ளை பண்ணால் போதும். சரிங்க. இது வந்து 23 ஹெர்பல் ஹேர் ஆயில், நார்மலாக எல்லா ஹெர்பல்ஸ் வச்சு பண்ணது. இது ரெகுலர் யூசேஜுக்கு நல்லாயிருக்கும், நல்லா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். இது வந்து ஆன்டி பால்னஸ் ஹேர் ஆயில்னு, இந்த வழுக்கத்தலையாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து இது ரெகுலராக வந்து ஒரு 10 drops எடுத்து அந்த வழுக்கத்தலை மசாஜ் பண்ணிங்கன்னா அது வந்து க்ரோத் ஆகும். இது வந்து ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில், ஹீட் பாடி யூஸ் பண்ணுறது, உள்ளே ஃபுல்லாக இந்த ஆயுர்வேதிக் ஹெர்பல்ஸ் இருக்கும் இன்ஃபியூஸ் பண்ணி. இதில் வந்து 7 வகையான கேரியர் ஆயில்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் சார். ஓகே. ஒரு ஒரு கோகனட் ஆயில் மட்டும் கிடையாது, 7 வகையான கேரியர் ஆயில்ஸ். இது வந்து டேண்ட்ரஃப் ஹேர் ஆயில், இது வந்து பெயின் போகிறதுக்கான ஹேர் ஆயில். பெயின் போகிறது. ஆமாம், பெயின் போகிறதுக்கு. இது வந்து ஒயிட் ஹேர் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஹேர் ஆயில், ஆன்டி கிரே ஹேர் ஆயில் பேர். அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஷாம்பு, ஷாம்பு வந்து ஆம்லா ஹெர்பல் ஷாம்பூஸ். ஓகே. ஆக்சுவலாக இதில் நீம் அலோவேரா இப்போ செஞ்சு வச்சுருக்கோம், அது மட்டும் இல்லை, அது ரொம்ப ஃபேமஸ். ஓகே. அதான் காலி ஆயிடுச்சு. நீம் அலோவேரானு ஒரு ஷாம்பு இருக்கும், அது ரொம்ப நல்லா போகும். இது வந்து ஆம்லா சீயக்காய் ஷாம்பு, சீயக்காய் போட்டு குளிக்க ஆசைப்பட்றவங்க தேய்க்க முடியாதுன்னா இது அதுவே அதே பவுடரை சீயக்காயாக மேக் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஹென்னா பிருந்தராஜ் ஷாம்பு, மருதாணியும் கரிசலாங்கண்ணியும் வச்சு பண்ணது. அப்புறம் வந்து மெத்தி ஹைபிஸ்கஸ் ஷாம்பு, இது வந்து வெந்தயமும் செம்பருத்தி இலையும் வச்சு பண்ணது. இது வந்து ஆனியன் கருளீவ் ஷாம்பு, வெங்காயமும் கருவேப்பிலையும் வச்சு பண்ணது இது. அப்புறம் இதெல்லாம் வந்து நார்மலாக இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் ஷாம்பூஸ் சார். ஓகே. இதெல்லாம் ஹெர்பல் ஷாம்பு, இது ஸ்பெஷல் ஷாம்பு. கேரட்டின் ஷாம்பு, அப்புறம் வந்து ரைஸ் வாட்டரில் பண்ண ஷாம்பு, ரெட் ஒயினில் பண்ண ஷாம்பு, லாவெண்டர் சீட்ஸில் பண்ண ஷாம்பு, பனானா ஷாம்பு. இது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கான ஷாம்பு சார், ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்புன்னு சொல்லுவோம், நிறைய டேண்ட்ரஃப் இருக்கவங்களுக்கு இது நல்லா க்யூர் பண்ணும். அப்புறம் வந்து அதே பெயின் போகிறதுக்கான ஷாம்பு, ஆன்டி லைஸ் ஷாம்பு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து டோட்டல் ரிப்பேர் ஷாம்புன்னு இருக்குது, இது வந்து இந்த ஹேரோட ஸ்பிட்டில் வந்து உடஞ்சி உடஞ்சிருக்கும்ல, அவங்க யூஸ் பண்ணால் இது அந்த இது சரியாகும். அப்புறம் இது ஃபுல்லாமே கண்டிஷனர் சார், கண்டிஷனர் எல்லா கண்டிஷனும் சேம் ரிசல்ட், உங்களுக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகாமல் இருக்கும், அதில் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ். இதில் ஃபுல்லாமே சீரம், நைட் அப்ளை பண்ணுற சீரம், நிறைய பேர் வந்து இப்போ எண்ணெயே அப்ளை பண்ணுறது கிடையாது, சீரம் தான் அப்ளை பண்ணுறாங்க. இது எல்லாமே சீரம், இதுலேயும் எல்லா ப்ராப்ளத்துக்கும் இருக்குது, டேண்ட்ரஃப்க்கு இருக்குது, ஹேர் ஃபாலுக்கு இருக்குது, ஃப்ரீஸ்க்கு இருக்குது, கெரட்டின் சீரம் இருக்குது, ப்ரீ க்ரோத் சீரம் இருக்குது. இது வந்து எங்கள் வீட்டு தென்னை மரத்துலேருந்து எடுத்த பியூர் கோகனட் ஆயில்ஸ். இதுவும் இருக்கு. ஆமா, இதுவும் நிறைய லேடிஸ் வாங்கிட்டு ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆகுது, இந்த ஹேர் ஆயிலே கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பியூர் இல்லைங்களா? பியூர், அதனால. ரைட். சூப்பர், கிட்டத்தட்ட இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. ஸோ இப்போ இதெல்லாமே எனக்கு வேணும் அப்படின்ற பட்சத்துக்கு நான் எப்படி ஆர்டர் பண்ணி வாங்குறது? வாட்ஸ்அப் மூலமாக தான் சார் இப்போ போய்கிட்டு இருக்கு எல்லாருக்குமே. வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, நாங்கள் வந்து ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லுவோம், அவங்க அதுலேருந்து செலக்ட் பண்ணி எங்களுக்கு அவங்க ஆர்டரை கொடுப்பாங்க.
நாங்கள் அதுக்குள்ள அமௌண்ட் சொல்லிட்டு அவங்க ஜிபே ஃபோன்பே பேடிஎம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்பிடுவோம். ஓகே, மினிமம் 2-3 days எடுத்துக்கிடுவோம். வந்துடும். ஆமாம். ஸோ இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன ஆப்ஷனுங்க, எவ்வளோ மினிமம் இருக்கணும்? பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து சோப்ஸ் வந்து 50 soaps மினிமம். ஓகே, அது வந்து கொஞ்சம் சொல்லி வைப்போம், சாட்டர்டே சண்டேல கொடுக்க அப்படின்னு சொல்லி வைப்போம். ஏன்னா எங்களுக்கு கஸ்டமருக்கே ரெகுலராக இருக்கும் சார். ஓகே, மண்டேலேருந்து ஆரம்பிச்சு ஃப்ரைடே வரைக்கும் அவங்க சப்போஸ் ஃப்ரைடே ஆர்டர் போட்டாலும் சரி, மண்டே ஆர்டர் போட்டாலும் சரி, சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் லீவில் வந்து நாங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு 50 soap பண்ணணும் இல்லையா, அதனால் அவங்களுக்கு பண்ணி அது கொடுத்துருவோம். அது எப்படியோ அது எப்படி சாட்டர்டே சண்டேல கொஞ்சம் அந்த கஸ்டமர் கொஞ்சம் கம்மியாயிருவாங்க, அப்புறம் வந்து ரீசேலர்ஸ் கொடுத்துட்டு மண்டேலேருந்து திரும்ப கஸ்டமர் அதிகமாயிருவாங்க அவங்களுக்கு. அப்படி கொடுக்க எதாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணலாம் இல்லைங்களா? காண்டாக்ட் பண்ணலாம் சார். அதாவது நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்ன மாதிரி கோவில்பட்டியில் கல்லமட்டையை தான் ஃபேமஸ்ன்றதுக்கு மாற்றாக இங்கே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அவ்வளோ பண்ணிகிட்ருக்கேங்க, பெஸ்ட்டு எல்லாமே ப்யூர் ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வேணுன்ற பட்சத்துக்கு காண்டாக்ட் பண்ணிக்கங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்தளவுக்கு யாரும் பண்ணி பார்த்ததில்ல. ஏங்க, லிப்ஸ்டிக்கு லிப் பாம் எல்லாமே பார்த்தீங்களா, நம்ம குழந்தைக்கு வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். சிங்கிள் பீஸு கூட எங்ககிட்ட அவைலபிள். ஓகேங்களா? ஸோ காண்டாக்ட் பண்ணி கேட்டுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் நாளில் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.